அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கம். நம்ம இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கில் இருக்க லாஸ்ட் லெசன், இதோட ஃபஸ்ட்டு டேர்ம் புக்கு முடியுது. சுத்தம் மற்றும் சுகாதாரம், உயிர் வாழ உணவு, நம்ம சாப்பிட்ற உணவு வந்து நமக்கு எவ்வளோ முக்கியம், சரி விகித உணவை சாப்பிட்றவங்களால நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குது, உணவில் என்னென்ன ஊட்டச்சத்துலாம் இருக்குது, அந்த ஊட்டச்சத்து வந்து குறையிறனால என்னென்ன நோய்கள்லாம் நமக்கு ஏற்படுது, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னது, நம்ம உயிர் வாழ்றதுக்கு ஒரு அடிப்படை தேவை வந்து என்னது, உணவு தான். இதை தான் சொல்கிறாங்க, ஏன்னா ஒரு உயிரினம் வந்து எந்த ஒரு பொருளை வந்து அதோட ஊட்டச்சத்துக்காக சாப்பிடுதோ அந்த பொருளை தான் நம்ம உணவு அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து அது தாவரங்கள், விலங்குகள், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அடுத்து நம்ம உணவில் வந்து என்னென்ன வகையான ஊட்டச்சத்துக்கள் அதெல்லாம் காணப்படுதுன்னா, கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, விட்டமின், தாது உப்பு, இந்த மாதிரி பல ஊட்டச்சத்துக்கள் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு வழியாக நம்ம உடலுக்கு போகுது. இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து நமக்கு எதுக்கு யூஸ் ஆகுது, நம்மளோட உடல் வளர்ச்சிக்கு, அதே மாதிரி நம்ம உடலில் வந்து செயல்பாடுகளுக்கு சில எனர்ஜி தரத்துக்கு, சக்தி தரத்துக்கு, நம்ம உடலில் இருக்கிற திசுக்கள், அழிந்த திசுக்கள் வந்து புது திசுக்கள் வந்து உருவாகிறதுக்கு, அதே மாதிரி சில நோய் கிருமிகள்கிட்டேருந்து நம்மளை பாதுகாத்து நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து என்னது, இந்த ஊட்டச்சத்துக்கள் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு ஊட்டப்பொருள் வந்து நமக்கு சக்தியையும் எனர்ஜியையும் திசுக்கள் உருவாக்குறது மற்றும் நோய்கள்லேருந்து நமக்கு பாதுகாப்பு தருதுவோம், அதை நம்ம ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஊட்டச்சத்துனா என்னது, நமக்கு ஒரு சக்தியை தரணும், திசுக்கள் உருவாகணும், நோய்கள்டேருந்து நம்ம பாதுகாக்கணும், இதை நம்ம என்ன சொல்கிறோம், ஊட்டச்சத்து அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஊட்டச்சத்தை வந்து நம்ம 6 முக்கிய தொகுதிகளாக பிரிக்கலாம். அப்போ ஊட்டச்சத்துகளின் வகைகள் வந்து என்னது, 6. என்ன வரும், கார்போஹைட்ரேட், புரதங்கள், கொழுப்பு, விட்டமின்கள், தாது உப்பு, நீர், இதெல்லாம் தான். அதுக்கப்புறம் நம்ம உணவில் காணப்படுற முக்கிய கார்போஹைட்ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. கார்போஹைட்ரேட் வகைகள் கொடுத்துருக்காங்க, என்னென்னா மோனோசாக்ரைட், அதாவது ஒற்றை சர்க்கரைகள், அடுத்து டைசாக்ரைட், இரட்டை சர்க்கரைகள், பாலிசாக்ரைட்னா கூட்டு சர்க்கரை. அந்த ஒற்றை சர்க்கரையில் வந்து என்னென்ன பொருட்கள்லாம் அடங்கியிருக்குன்னா, குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், இதெல்லாம் அடங்கியிருக்கான். டைசாக்ரைட்டில் சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ், இதெல்லாம் அடங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து அமைலோஸ், இது வந்து எதில் இருக்கா, அமைலோபெக்டின், ஸ்டார்ச், செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், கிளைகோஜன், இதெல்லாம் வந்து கூட்டு சர்க்கரையில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கார்போஹைட்ரேட்னா என்னன்னா, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், இது மூணும் 1:2:1 ரேஷியோவில் கொண்டு வராங்க ஒரு கூட்டு பொருள் தான் நம்ம கார்போஹைட்ரேட்ன்னு சொல்கிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ரேஷியோ வந்து பார்த்துக்கோங்க. இந்த இது வந்து என்னன்னா, நமக்கு ஆற்றலை தரக்கூடிய ஒரு மூலப்பொருளான கார்போஹைட்ரேட் வந்து இருக்கு. நம்ம சாப்பிட்ற சர்க்கரை, ஸ்டார்ச்சு, செல்லுலோஸ், இது எல்லாமே என்னது, கார்போஹைட்ரேட்டுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. குளுக்கோஸ் வந்து என்னது, ஒரு ஒற்றை சர்க்கரை. நம்ம சாப்பிட்ற சர்க்கரை வந்து என்னது, ஒரு இரட்டை சர்க்கரைன்னு சொல்கிறாங்க. நம்மளோட காய்கறிகள், செல்லுலோஸ், இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுக்ரோஸ் வந்து எது எதுலலாம் காணப்படுதான், தேன், கரும்பு, சில பழங்கள்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாவு பொருள் வந்து என்னது, ஸ்டார்ச்சு, அரிசி, உருளைக்கிழங்கு, ரொட்டிலாம் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கிளைகோஜன் வந்து என்னது, நம்மளோட உடலில் கல்லீரல்லையும் அதுக்கப்புறம் தசைகளில் வந்து ஒரு சேமித்து வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நம்மளோட கல்லீரல்லையும் தசைகளையும் சேமித்து வைக்கப்படக்கூடிய ஒரு பொருள் வந்து என்னது, கிளைகோஜன். தாவர செல்சோர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம், செல்லுலோஸ். அடுத்து புரதங்கள், புரதங்கள்லாம் என்னென்னா, மனுஷங்களோட உடலுக்கு தேவையான ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து என்னென்னா, இந்த புரதங்கள் தான். இதுதான் வந்து என்னது, உடல் திசுக்கள் வந்து உருவாகிறதுக்கும் தேவையான ஒரு அடிப்படை பொருள், ஒரு எரிபொருளாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புரதங்கள் வந்து என்னது, சக்தியை வந்து கார்போஹைட்ரேட் 4 கலோரி, அடுத்து கொழுப்புகள் வந்து 9 கிலோ கலோரி, இந்த மாதிரி அதிக அளவு வந்து கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஊட்டச்சத்து வந்து என்னது, இந்த புரதங்களோட தனிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பண்பு வந்து தீர்மானிக்குது. அது என்ன பண்புனா, அதில் அடங்கியிருக்க அமினோ அமிலங்கள் தான் புரதத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட பண்பு வந்து தீர்மானிக்குது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரதத்தில் இருக்க அந்த தனிப்பட்ட பண்புகளை வந்து தீர்மானிக்கிறது வந்து எது, இந்த அமினோ அமிலங்கள். புரதங்கள் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, பல அமினோ அமிலங்கள் வந்து ஒன்றோட ஒன்றா பெப்டைட் இணைப்பாடு இணைஞ்சு தான் உருவான ஒரு பெரிய பாலி பெப்டைட் தொடர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், புரதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த புரதங்கள் வந்து எங்கே இருக்கா, அது நம்மளோட இறைப்பை சிறுகுடல் பகுதிகளில் சில புரோட்டியோசேம்கள், புரோட்டியேசஸ்களால் சிதைக்கப்பட்டு ஒரு எளிய மூலக்கூறாக மாறிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ புரதத்தில் இருக்க அமினோ அமிலங்கள் வந்து அது நம்மளோட சிறுகுடல் பகுதியில் வந்து உறிஞ்சப்படுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் முக்கியமானது வந்து அது புரதத்தில் இருக்க அமினோ அமிலங்கள் வந்து எங்கே உறிஞ்சப்படுது, நம்மளோட சிறுகுடல் பகுதியில் தான் உறிஞ்சப்படுது. நம்ம உடலில் இருக்க அமினோ அமிலங்கள் வந்து சில அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் வந்து உடலில் வந்து உருவாக்கப்படுறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னது,
அமினோ அமிலங்கள் வந்து எங்கே உருவாக்கப்படுறதுன்னா நம்ம உடலில் வந்து உருவாக்கப்படுறதில்ல. அதனால் மனிதன் வந்து இந்த அமினோ அமிலங்கள் வந்து எதுலேருந்து பெறலாம், அவன் சாப்பிட்ற உணவு மூலியமாக தான் இந்த ஆற்றல் வந்து அவனுக்கு கிடைக்கிது, இந்த அமினோ அமிலங்கள் சத்து வந்து நமக்கு கிடைக்கிது. நம்ம உடலில் வந்து என்னது 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா பினைல், அலனைன், வாலைன், த்ரியோனைன், டிப்டோஃபென், மெத்தியோனைன், லுசைன், ஐசோலுசைன், லைசின், ஹிஸ்டிடைன், இதெல்லாம். அப்போ இந்த 9 வகையான அமினோ அமிலங்கள் நேம் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து கொழுப்புகள். கொழுப்புகள் வந்து முக்ளிசரைடுகள் அல்லது 3 கிளிசரைடுகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து என்னது 3 கொழுப்பு அமில சங்கிலி இல்லைனா மற்றும் கிளிசரின் எஸ்டர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கொழுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு என்னது ஒரு முக்கியமான உணவுப் பொருளே கொழுப்புகள் தான். இந்த கொழுப்பு வந்து என்னன்னா நமக்கு உடலுக்கான ஒரு அமைப்பு, நம்ம வளர்ச்சியிலே மாற்றம், இந்த வேலையெல்லாம் எது செய்யணும்னா நம்ம உடலில் இருக்க இந்த கொழுப்பு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதன் சாப்பிட்ற உணவுல பெரும்பாலான பகுதி வந்து இதுவாக தான் இருக்கும், இந்த கொழுப்புகள் தான் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொழுப்புகள் வந்து நம்மளோட சிறு குடலில் வந்து என்னது செருமானம் வந்து அடைஞ்சு லிப்பேஸ் அப்படிங்கிற நொதியால தான் கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரலாக மாற்றப்படுது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எந்த நொதினால லிப்பேஸ் அப்படிங்கிற நொதினால தான் இந்த கொழுப்பு. சில கொழுப்பு அமிலங்கள் நம்ம என்ன சொல்றோம்னா அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் அப்படின்னு சொல்றோம். இதுவுமே என்னது அமினோ அமிலங்கள் மாதிரி இந்த கொழுப்பு அமிலங்களுமே நம்ம உடல்ல வந்து உருவாக்கப்படுறது கிடையாது. இதையும் நம்ம என்னது நம்ம சாப்பிட்ற உணவு மூலமா தான் பெறோம். அப்படி வந்து நம்ம உடம்புக்கு வந்து என்னது உணவு மூலமா 2 அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் வந்து நம்ம உடல்ல வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. என்னென்னா ஆல்பா லினோலிக் அமிலம் அதாவது ஒமேகா 3, அதுக்கப்புறம் டினோலினிக் அமிலம் அதாவது ஒமேகா 6 கொழுப்பு அமிலம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து விட்டமின். விட்டமின் வந்து என்னதுன்னா ரொம்ப சிறிய அளவுல தேவைப்படும் ஒரு முக்கியமான ஊட்டச்சத்து. இது வந்து என்னதுன்னா ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து செஞ்சு நம்ம உடல் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு வந்து தேவைப்படுறது வந்து என்னது இந்த விட்டமின்கள் சொல்றாங்க. இந்த விட்டமின் வந்து என்னது ஒரு அங்கக கூட்டு பொருள் அப்படின்னு சொல்றாங்க. எப்போ வந்து ஒரு உயிரினத்தினால விட்டமின் வேதி கூட்டுப்பொருள் வந்து ஒரு போதுமான அளவு வந்து உருவாக்க முடியலையோ அப்போ வந்து என்னது அந்த பொருள் வந்து நம்மளோட உணவு மூலமாக தான் நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க கொழுப்பில் கரையும் விட்டமின்கள். நம்ம இது வந்து 6th புக்ஸ்லேயே பார்த்தோம். எது எதெல்லாம் வந்து கொழுப்பில் கரையும் விட்டமின்களை பார்த்தோம், விட்டமின் A, விட்டமின் D, விட்டமின் E, விட்டமின் K, இந்த 4 பார்த்தோம். ஃபர்ஸ்ட்டு பாருங்க விட்டமின் A, இது வந்து எந்த உணவை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்குது, கேரட், பப்பாளி, சில இலவகை காய்கறிகள், அதுக்கப்புறம் மீன், கல்லீரல், அதுக்கப்புறம் முட்டையோட உட்கரு, பால் பொருட்கள், இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு விட்டமின் A சத்து வந்து கிடைக்குது. இந்த விட்டமின் A சத்து வந்து குறைவாக இருக்கிறதுனால நமக்கு என்னென்ன நோயெல்லாம் ஏற்படுதுன்னா சீரோப்தால்மியா அதாவது தோல் நோய் வந்து ஏற்படுதான், அப்புறம் நிக்டோலோஃபியா மாலைக்கல் நோய் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இதோட அறிகுறிலாம் என்னென்னா உலர்ந்த கார்னியா, நம்ம இரவில் வந்து அது பார்க்க முடியாத நிலை வந்து ஏற்படும், செதில் போன்ற தோல் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க விட்டமின் D, கால்சிபெரால், அதாவது இது வந்து நம்ம முட்டை, கல்லீரல், பால் பொருட்கள், அதுக்கப்புறம் மீன், சூரிய வெளிச்சத்துல வந்து இந்த தோலிலிருந்து உருவாகிறதுலாம் வந்து இந்த விட்டமின் D சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதனால நமக்கு என்ன நோய் ஏற்படுது, ரிக்கெட், இது வந்து குழந்தைகள்ட்ட அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அறிகுறி என்னன்னா கவட்ட கால்கள், அதுக்கப்புறம் குறைபாடுடைய மார்பெலும்பு, அதாவது புறா போன்ற மார்பு வளர்ச்சி, இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்து விட்டமின் E அடங்கியுள்ள உணவுப் பொருள் என்னன்னா கோதுமை, மாமிசம், அதாவது இறைச்சி, தாவர எண்ணெய், பால், இதுலாம் விட்டமின் E காணப்படுது. விட்டமின் E குறைபாடு நமக்கு என்னென்ன ஏற்படுது, எலிகளில் வந்து மலட்டுத்தன்மை ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இனப்பெருக்க கோளாறு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்ன இதோட அறிகுறி, மலட்டுத்தன்மை தான். அடுத்து விட்டமின் K, இது வந்து என்ன சொல்றாங்க, எந்தெந்த உணவுப் பொருளில் காணப்படுது, சில கீரை வகைகள், சோயாபீன்ஸு, பால், இதுலாம் காணப்படுது. இதனால நமக்கு என்ன நோய் ஏற்படுது, ரத்தப்போக்கு ஏற்படுது. இதோட அறிகுறி வந்து என்னது ரத்தம் குறையிறது வந்து என்னது ரொம்ப லேட்டாக, இப்போ நமக்கு ஏதாவது ஒரு கையில் ஒரு அடிபட்டாலும் ரொம்ப நேரம் ரத்தம் வந்து கசிந்துட்டே இருக்கிறது, அதான் சொல்கிறாங்க அதிக ரத்தம் வந்து வெளியேறுதல். அடுத்து பாருங்கள் நீரில் கரையும் விட்டமின்கள் என்னென்ன வரும், விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6, விட்டமின் B12, விட்டமின் C, இதெல்லாம் வந்து என்னது நீரில் கரையும் விட்டமின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் B1 வந்து என்னென்ன உணவுல காணப்படுதுன்னு பாருங்கள், முழு தானியங்கள், ஈஸ்ட்டு, முட்டை, கல்லீரல், முளைக்கட்டிய சில பருப்பு வகைகள்லாம் விட்டமின் B1 வந்து காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால நமக்கு என்னென்ன ஏற்படுது, பெரி பெரி, இதோட அறிகுறி வந்து என்னது தசைகள் வலிமையற்றி போதல், அப்புறம் பக்கவாதல், நரம்புகளில் வந்து சில மாற்றங்கள் வந்து ஏற்படுது, இதெல்லாம் சொல்லலாம். விட்டமின் B2 பாருங்கள், அது வந்து என்னென்ன உணவுப் பொருளில் காணப்படுது, பால், முட்டை, கல்லீரல், பச்சை காய்கறி, முழு தானியங்கள், இதெல்லாம் காணப்படுது. இதனால நமக்கு என்ன நோய் ஏற்படுது, எரிப்போ பிளாவினோலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதோட அறிகுறி வந்து என்னது
கண்கள் வந்து எரிச்சல் ஏற்படுறது, நம்மளோட தோல் வந்து வறண்டு காணப்படுறது, வீக்கம், உதடுகள் வந்து வீக்கம் காணப்படுறது, வாயோட ஓரங்கள் எல்லாம் ஒரு பிளவு மாதிரி வெடிப்பு மாதிரி காணப்படுறது, இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்து விட்டமின் B3, இது வந்து எந்தெந்த உணவுப் பொருளில் காணப்படுது, பால், முட்டை, கல்லீரல், வேர்க்கடலை, கொழுப்பு, இறைச்சி, உமி, இதுலலாம் காணப்படுதாம். இது வந்து என்ன நோய் ஏற்படுத்துது, பெல்லாக்ரா அப்படிங்கிற நோய் ஏற்படுத்துது. இதோட அறிகுறிகள்லாம் என்னது, அதே தான், நம்ம வாய் ஓரங்களில் சில வெடிப்பு பிளவு வந்து காணப்படுறது, தோல் வந்து ரொம்ப தடிச்சு போய் காணப்படுறது, நமக்கு சில சமயம் ஞாபக மருந்து ஏற்படுறது, வயிற்றுப்போக்கு, இதெல்லாம் வந்து இந்த நோயோட அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து விட்டமின் B6 இதில் காணப்படுது, மாமிசம், மீன், முட்டை, தானியங்களோட தவிடு, இதெல்லாம் காணப்படுது. இதனால நமக்கு என்ன நோய் ஏற்படுது, டெர்மடைட்டிஸ் ஏற்படுதான். இதனால அறிகுறி வந்து என்னது, செதில்கள் போன்ற தோல் அப்படின்னு சொல்கிறாங்க, நரம்பு குறைபாடுடையதாக காணப்படுது. அடுத்து விட்டமின் B12 இதில் காணப்படுது, பால், மாமிசம், கல்லீரல், சில பருப்பு வகைகள், தானியங்கள், மீன், இதெல்லாம் காணப்படுதான். இதோட அறிகுறி வந்து என்னவா, அதிக அளவிலான இரத்த சோகை, தண்டுவட நரம்பு குறைபாடுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன நோய் ஏற்படுது, உயிரப்போக்கும் இரத்த சோகை வந்து ஏற்படுது. விட்டமின் B12 ஞாபகம் வச்சுக்கோங்க, ரத்த சோகை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து விட்டமின் C என்னென்ன, அதாவது கீரையில், முளைக்கட்டிய தானியங்களில், நெல்லிக்காய், எலுமிச்சையில், ஆரஞ்சு, சிட்ரஸ், அதாவது சிட்ரஸ் பழ வகைகள்லாம் விட்டமின் சி வந்து காணப்படுது. இதனால் என்ன நோய் ஏற்படுதுன்னா, ஸ்கர்வி ஏற்படுதாம், அதாவது நம்மளோட ஈறுகளில் வந்து வீக்கமடைஞ்சு ரத்தம் வடிகிறது, சில புண்கள் வந்து குணமாக வந்து ரொம்ப லேட் ஆகுறது, நம்மளோட பள்ளி எலும்பு குறைபாடுகள், இதெல்லாம் வந்து விட்டமின் சினால தான் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மேலும் அறிந்து கொள்ளுமா அப்படின்னு ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, நம்ம விட்டமின்ங்கிற வேர்ட் வந்து யூஸ் பண்ணல, இது யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதுன்னா, டாக்டர் ஃபன்க் என்பவரால் தான் உருவாக்கப்பட்டதான். இந்த விட்டமின் A வந்து ஆங்கில எழுத்து முதல் எழுத்தான A அப்படின்னு யார் சொல்றோம்னா, ஃபர்ஸ்ட் உருவாக்குற கண்டுபிடிக்கப்பட்ட பயன் விட்டமின்கிறதுனால தான் ஏ அப்படின்னு லேர்ன் பண்ணுறோம். விட்டமின் டி வந்து என்னென்னு பார்த்தோம், கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவாது, எலும்போட பலத்தை வந்து அதிகரிக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து இறைச்சி உள்ள இரும்பு சத்து, ஹீம் உள்ள இரும்பு சத்து, அதுக்கப்புறம் தாவர மூலப்பொருள் வந்து இந்த ஹீம் அல்லது இரும்பு சத்துன்னு, இரும்பு சத்தை வந்து உடலில் வந்து வெவ்வேறு வந்து உறிஞ்சுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இறைச்சி வந்து இந்த புலம் காணப்படுது. இதே மாதிரி ஹீம் அல்லாத இரும்பு சத்தை உறிஞ்சுவதற்கு விட்டமின் சி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடலில் வந்து விட்டமின் டி வந்து எப்படி உருவாக்கப்படுதுன்னா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மனிதனில் வந்து என்னது, தோலால் தான் அந்த விட்டமின் டியே உருவாக்கப்படுது. மனிதனோட தோலில் வந்து இப்போ சூரிய சன்லைட் வந்து படுறப்ப விட்டமின் டி வந்து உருவாகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சூரிய கதிர்கள் வந்து நம்ம தோலில் வந்து உருவாகிறப்ப என்ன ஆகுது, எழுதுகிறப்ப நம்மளோட உடலில் இருக்க டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து விட்டமின் டியாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். விட்டமின் டியை வந்து எது மாறுது, டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால். இதனால தான் விட்டமின் டியை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து தாது உப்பு சத்துக்கள். தாது உப்பு வந்து அது ஒரு வேதிய தனிமம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதிய தனிமத்தில் வந்து உயிரினங்கள் வந்து உயிர் வாழ்றதுக்கு ரொம்ப தேவையான வேலைகளை வந்து செய்கிறனால தான் தாது உப்புகள் வந்து ஒரு அத்தியாவசிய ஊட்டச்சத்தாக உயிரினங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாது உப்புகள் வந்து எதுலேருந்து உருவாகுது, மண்ணிலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. உயிரினங்கள் வந்து அந்த தாது உப்புகளை உருவாக்க முடியாது. இந்த தாது உப்புகள் வந்து நமக்கு எதுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுதுன்னா, நம்ம உடல் செயலியல் நிகழ்ச்சிக்கு வந்து நிலைநிறுத்துறதுக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட பல்லு, எலும்பு, ரத்தம், தசை, நரம்பு செல்கள் வந்து என்னது, தாது உப்புகள் வந்து அடங்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடலுக்கு வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுற ஒரு 5 தனிமங்கள் வந்து இருக்கு. அது வந்து என்னென்னா, கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீஷியம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடலுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுற 5 தனிமங்கள் என்னது, இந்த 5 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. மீதம் இருக்க தனிமங்களும் என்னது, நமக்கு ரொம்ப குறைவாக தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறோம், குறைவாக தேவையுடைய தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து என்னென்ன தனிமங்கள்னா, கந்தகம், இரும்பு, குளோரின், கோபால்ட், தாமிரம், துத்தநாகம், மாங்கனீசு, மாலிட்டீனம், அயோடின், செலினியம், இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து நீர். நீர் வந்து என்னது, நமக்கு மிகவும் அவசியமானதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீர் வந்து என்னது, கரைப்பானா நம்ம உடலில் வந்து செயல்படுது. பல வளர்ச்சி மாற்ற நிகழ்ச்சியிலையும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரைப்பானா நீர் வந்து உடலில் வந்து பல கரைப்பொருட்கள் வந்து கரைந்து தான் காணப்படுது. நம்ம உடலில் நடக்கிற சில திசு வளர்ச்சி, அதுக்கப்புறம் சிதைவு நிகழ்ச்சி, இது எல்லாமே என்னது, நீர்னால்தான். அப்போ திசு வளர்ச்சி வந்து என்னது, சிறிய மூலக்கூறுகளாக வந்து எப்படி மாற்றுது, அதை பெரிய மூலக்கூறுகள் வந்து உருவாக்குறதுக்கும் இந்த நீர் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்டார்ச்சுகள், முக்லிசரைடுகள், புரதங்கள் வந்து என்னது, நீர் வந்து மூலக்கூறுகள் வந்து வெளியேறுது அப்படின்னு சொல்கிறாங்க.
சக்தி தேவைப்படுறப்ப சில நொதிகளோட உதவியால தான் வேதியியல் வினைகள் வந்து நடைபெறுது. அப்போ சிதைவு நிகழ்ச்சிகள் அது இந்த வேதி பிணைப்புகளை வந்து உடைப்பதற்கு நீர் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ சிறிய மூலக்கூறுகள் உருவாகிறதுக்கு எது யூஸ் ஆகுதான் நீர் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வந்து என்னது குளுக்கோஸ், கொழுப்பு அமிலங்கள், சில அமினோ அமிலங்கள் இதெல்லாம் வந்து சக்தி பயன்பாட்டுக்கு வந்து அல்லது சில வேலை செய்கிறதுக்கும் நமக்கு யூஸ் ஆகுது. அப்போ நீரின்றி எந்த ஒரு வளர்ச்சி மாற்றமும் என்னது நிகழாது, நடைபெறுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புரத சத்து குறைபாடு நோய்கள். என்னன்னா நம்ம உடல்ல வந்து புரதம் என்னது நம்மளோட உடல் வளர்ச்சிக்கும் உடல் செல்கள் திசுகள் வந்து சரி செய்யறதுக்கும் தான் ரொம்ப ரொம்ப அவசியம். புரதங்கள் வந்து குறைபடுறதுனால என்னது சில நோய்கள் வந்து நமக்கு ஏற்படுது. ரொம்ப இம்பார்ட்டண்டான ரெண்டு நோய் என்னன்னா குவாஷியோர்கர் மராத்மஸ். குவாஷியோர்கர் அப்படின்னு என்னன்னா அதிகப்படியான புரத குறைபாடுல தான் இந்த நோய் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நோய் வந்து ஒரு வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் இருக்க குழந்தைகள் தான் அதிகமாக தாக்குது. அப்போ இந்த வயதுக்குட்பட்ட குழந்தைகள் வந்து எனது உணவு சாப்பிட்றதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவுகள் வந்து எடுத்துக்கணும். அதாவது என்ன சொல்கிறாங்க இவங்க சாப்பிட்ற உணவுகள் வந்து அதிகமாக கார்போஹைட்ரேட் தான் காணப்படுது, புரதங்கள் வந்து ரொம்ப கம்மியாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. மராஸ்மாஸ் என்னது இந்த நோய் வந்து ரொம்ப பொதுவாக ஒரு வயதுக்குட்பட்ட பச்சின குழந்தைகள் தான் தாக்குதுன்னு சொல்கிறாங்க. குவாஷியோர்கர் வந்து என்னது 1-5 வயசு வரைக்கும், மராஸ்மாஸ் வந்து 1 வயதுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் வந்து தாக்குதுன்னு சொல்றாங்க. இந்த வயசுல வந்து இவர்களோட உணவுகள் வந்து என்னது கார்போஹைட்ரேட் கொழுப்பு புரதங்கள் ரொம்ப குறைவா தான் காணப்படணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாருங்க காஷ்யூ இருக்கிற நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பிக்சரு, ஆரோக்கியமா இருக்க குழந்தையோட பிக்சர் கொடுத்துருக்காங்க. பாருங்க மராசுமஸ் எப்படி இருக்கு, எலும்பு மேல தோல் பொருத்தப்பட்ட உடல் அமைப்பு மாதிரி இருக்கா. இப்ப பாருங்க டெய்லியுமே ஒரு ஆரோக்கியமான குழந்தை வந்து எப்படி ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கணுங்கிறதுக்கான ஒரு அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க. ஊட்டச்சத்து கார்போஹைட்ரேட் வந்து 100-150 கிராம் வரைக்கும் எடுத்துக்கணுமா, புரதங்கள் வந்து 40 கிராம் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க, கொழுப்புகள் வந்து 35 கிராம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வைட்டமினோசிஸ். வைட்டமினோசிஸ் என்னன்னா நம்ம சாப்பிட்ற விட்டமின்கள் வந்து அளவு அதிகரிக்கிறப்ப இந்த நோய் ஏற்படுது. அப்படி அளவு அதிகரிக்கிறப்ப ஏற்படுற நோயை நம்ம என்ன சொல்கிறோம் வைட்டமினோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து என்னது ஹைப்பர் வைட்டமினோசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா வழக்கத்தை விட அதிகமான விட்டமின்கள் அளவு வந்து இருக்குது. இந்த நிலையினால என்னது நம்மளோட நச்சுத்தன்மையை வந்து அறிகுறிகள் வந்து சில தூண்டுறதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து அதிகப்படியான அளவு விட்டமின் ஏ இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஹைப்பர் வைட்டமினோசிஸ் ஏ அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சரி விகித உணவை வந்து எடுத்துக்கணும். அதாவது அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் வந்து ஒரு சரியான விகிதத்தில் வந்து காணப்படுற ஒரு உணவை தான் நம்ம என்ன சொல்கிறோம் சரி விகித உணவுன்னு சொல்கிறோம். நம்ம உடல் வளர்ச்சிக்கு வளர்ச்சி மாற்றத்துக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வந்து தவிர்க்கிறது ஒரு மிக முக்கியமான தேவையாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் தாது உப்புகளின் குறைபாடில் ஏற்படுற நோய்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி அக்டோபர் 21 தான் நம்ம என்னன்னு கொண்டுடுறோம் உலக அயோடின் குறைபாடு தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முன் கழுத்து கலலை காய்டர். தைராய்டு சுரப்பு வந்து பெரிதாவதால் என்னாகுதான் நம்மளோட கழுத்தோட கீழ்ப்பகுதி வந்து வீங்கி காணப்படுதான். இந்த நோய் வந்து எதனால் ஏற்படுது அயோடின் குறைபாட்டால் வருகிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதனால் ஏற்படுது நமக்கு அயோடின் குறைபாட்டால் தான் ஏற்படுது. தாது உப்புகளின் குறைபாடால் ஏற்படும் நோய்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் கால்சியம். கால்சியம் வந்து நம்ம சாப்பிட்ற எந்தெந்த சாப்பாடுலாம் இருக்குது பால் பொருட்கள் பீன்ஸு முட்டைக்கோசு முட்டை மீன் இதெல்லாம் இருக்குது. செயல்பாடு கால்சியத்துலாம் நமக்கு உடலில் என்னென்ன செயல்பாடு ஏற்படுது எலும்புகளோட வளர்ச்சி பற்களோட எண்ணாமல் ரத்தம் உறைதல் தசை சுருக்க செயல்பாடை கட்டுப்படுத்துறது இது எல்லாமே கால்சியத்தோட வேலை தான். இது கால்சியம் சத்து குறையிறதுனால நமக்கு என்ன நோய் ஏற்படுது எலும்பு வளர்ச்சி வந்து குறையிறது, மிக குறைவான எலும்பு சட்டக வளர்ச்சி எலும்பு துளை நோய் இதெல்லாம் வந்து ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சோடியம். சோடியம் வந்து என்னது சாதாரண உப்புல இருந்தால் நமக்கு கிடைக்குது. இதில் அமிலக்கார சமநிலை வந்து சீராக வைக்கிறது வந்து என்னது நம்ம உடலில் இந்த சோடியம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நரம்பு உணர்திறனை வந்து கடத்துறது வந்து என்னது இந்த சோடியம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சோடியம் சத்து குறைவுறனால என்ன நோய் ஏற்படுது தசைப்பிடிப்பு நரம்பு தூண்டல்கள் வந்து என்னது கடத்த இயலாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து சோடியத்தோட அளவு குறையறனால தான். அடுத்து பொட்டாசியம். நம்ம சாப்பிட்ற வாழைப்பழம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு கொட்டைகள் முழு தானியங்கள் சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாத்துலேயும் இந்த பொட்டாசியம் வந்து காணப்படுது. இதோட செயல் என்னன்னா நரம்பு மற்றும் தசையோட செயல்திறனை வந்து ஒழுங்குபடுத்துறது தான் இதோட வேலைன்னு சொல்கிறாங்க. இதனால நமக்கு என்ன நோய் ஏற்படுது தசை சோர்வு நம்ம நரம்பு தூண்டல்கள் கடத்த இயலாமை இதெல்லாம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இரும்பு. மைக்ரோ தனிம சத்துக்கள் நம்ம சாப்பிட்ற கீரை அந்த பசலைக்கீரை பேரிச்சம்பழம் கீரைகள் அதாவது ப்ராக்கோலி முழு தானியங்கள் கொட்டைகள் மீன் கல்லீரல் இதுலலாம் இரும்பு சத்து வந்து காணப்படுது. இரும்பு சத்து வந்து எனது ஹீமோக்ளோபினோட முக்கிய கூறாக வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. இது குறையிறனால என்ன ஏற்படுது ரத்த சோகைகள் வந்து நமக்கு ஏற்படுது. அடுத்து அயோடின்.
நம்ம குடிக்கிற பால், அப்புறம் கடல்லேருந்து கிடைக்கிற உணவுப் பொருட்கள், மீன் வகைகள், இறால், இதெல்லாம் காணப்படுதான். சாதாரண உப்புல வந்து அயோடின் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இது வந்து இதோட செயல்பாடு வந்து என்னது, தைராய்டு ஹார்மோன் உருவாக்குறதோட முதல் வேலை வந்து என்னது, அயோடின் தான். அதுக்கப்புறம் இது குறைவறனால என்னது, முன் கழுத்துக்கலை காய்டர் நோய் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த உணவு கோபுரம் வந்து நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்ம எந்தெந்த உணவு வந்து, உணவு வகைகள் வந்து எந்தெந்த விகிதத்துல சாப்பிடணும் அப்படிங்கறது வந்து நமக்கு வழிகாட்டுறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உணவு கோபுரத்தோட மேல் பகுதியில வந்து காணப்படுது கொழுப்பு மற்றும் எண்ணெய் வகை பொருட்கள் தான் காணப்படுது அந்த கோபுரத்துல. இதுல பாருங்க மேல் பகுதியில, அதுக்கு அடியில வந்து என்ன காணப்படுது, அதை கம்பேர் பண்றப்ப ரொம்ப குறைந்த அளவு ஆற்றல் கொண்ட உணவுப் பொருட்கள் தான் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்தெந்த உணவை எந்தெந்த அளவு சாப்பிடணுங்கிறதுக்கான வரைபடம் தான் உணவு கோபுரமா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உணவு கெட்டு போகுது. உணவு கெட்டு போகுது என்னன்னா, நம்ம உணவுல வந்து சாதாரணமா ஒரு விரும்பத்தகாத மாற்றம், அந்த உணவு வந்து நம்ம சாப்பிட முடியாத ஒரு நிலையில இருக்கிறது என்ன சொல்றோம், உணவு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்றோம். அதோட தோற்றத்துல, அதோட நிறத்துல, அதோட தன்மை, அதோட மனம்ல, அது சுவையில ஏற்படுற மாற்றத்தை நம்ம என்ன சொல்றோம், உணவு கெட்டு போதோட ஒரு அறிகுறியா சொல்றோம். அடுத்து உணவு கெட்டு போவதற்கான காரணிகள்லாம் என்னென்ன, மொத்தம் ரெண்டு காரணங்களால உணவு கெட்டு போதும். ஒரு உள் காரணிகள், அதாவது உணவோட உட்புறமிருந்து கெட்டுதல், வெளிக்காரணி உணவோட வெளிப்புறத்திலிருந்து கெட்டுதல். உள்காரணி என்னன்னா, நொதிகளோட செயல்பாடு, உணவுல காணப்படுற அந்த ஈரப்பதம், இதனால உணவு கெட்டு போதா என்ன சொல்றோம்னா உள்காரணிகள் அப்படின்னு சொல்றோம். வெளிக்காரணினா என்னன்னா, உணவுல சேர்க்கப்படுற சில கலப்படங்கள், உணவுல சேர்க்கப்படுற அதான் சொல்றாங்க சில, அதாவது சுத்தமில்லாத பாத்திரங்கள் யூஸ் பண்றது, சில நுண்ணுயிரிகளால் பாதிக்கப்படுது, சுகாதாரம் இல்லாத ஒரு இடத்துல வந்து நம்ம சமையல் செய்கிறது, உணவை சேமிக்கிற வசதி இல்லாத இடத்துல மிக குறைந்த சுய சுகாதாரம் போன இடத்துல இருக்கிறனாவது நமக்கு நோய் விளைவிக்கும் நுண்ணுயிரிகள் வந்து அதுல இருந்து தோற்றுவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. உணவு கெட்டு போறது எப்படிலாம் தடுக்கலாம்னா, உணவு வந்து ஒரு பாதுகாப்பான முறையில வந்து உணவு வந்து கெட்டு போகாம தடுத்து ஒரு தகுந்த சூழ்நிலையில வைத்து அதை நம்ம வந்து ஃபியூச்சர்ல யூஸ் பண்றதுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். உணவு பாதுகாப்பு முறை வந்து என்னென்ன, உணவு வந்து சேமிப்பு காலத்தை வந்து அதிகப்படுத்தணும், அதிக காலத்துக்கு வந்து சேமிக்கிற மாதிரி உணவு வந்து சேர்த்து வச்சுக்கணும். அதோட நிறம், தன்மை, மனம், ஊட்டச்சத்தோட மதிப்பை வந்து என்னது, ரொம்ப காலத்துக்கு நிலைநிறுத்தணும். உணவு வழங்குதலை வந்து என்னது அதிகப்படுத்தணும், உணவு வீணாகுதை வேஸ்ட் பண்றதை வந்து குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உணவு வந்து என்னது பல வகைகளை வந்து தயாரிக்க வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. உணவு பாதுகாப்பு முறை, அதாவது நீரை வெளியேற்றுதல், உலர்த்துதல், அதாவது உணவுப் பொருட்களிலிருந்து அந்த நீரை வந்து வெளியேற்றுறது, அதை நம்ம உலர்த்தல் அப்படின்னு சொல்றோம். பாருங்க சூரிய ஒளியை பயன்படுத்தி உலர்த்தல், எடுத்துக்காட்டு தானியங்கள், சில வெற்றிடம் மூலமா உலர்த்தல், எடுத்துக்காட்டு பால், பொடி, மீன், பாலாடை கட்டியெல்லாம் சொல்லலாம். அடுத்து வந்து சூடான காற்றை பயன்படுத்தி வந்து உலர்த்துறது, இதுக்கு வந்து என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம்னா, திராட்சை, உலர்வு கனிகள், இல்லைன்னா உருளைக்கிழங்கு சீவல், இதெல்லாம் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து உலர்த்த செயலானது என்னது, சில பாக்டீரியா, ஈஸ்ட்கள், பூஞ்சைகள் போன்ற நுண்ணுயிரிகள் வளர்றது வந்து தடுக்குதுன்னு சொல்றாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து புகையிடுதல் மற்றும் புகை மூட்டுதல், என்ன சொல்றாங்கன்னா, சில பூச்சிகள், வண்டுகள் என்னது உணவு தானியங்கள் வந்து பாதுகாக்க வந்து அதோட உணவு தானியங்கள் வந்து பாதிக்குது. இந்த பூச்சி மற்றும் வண்டுகள்கிட்ட உணவு தானியங்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், அந்த தானியங்களோட சில வேப்ப இலைகள் இல்ல மஞ்சளை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த புகையூட்டுதல் முறையை வந்து நம்ம சில இறைச்சி, மீன் போன்ற உணவுகளை வந்து புகைத்தலுக்கு வந்து உட்படுத்துறதுனால என்ன ஆகுது, இந்த புகையினால அந்த உலர்சை வந்து இந்த உணவு வந்து பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கதிரியக்கம், என்ன சொல்றாங்கன்னா, உணவுப் பொருள் வந்து எக்ஸ் கதிர், காமா கதிர், அதாவது புறவுதா கதிர்களுக்கு வந்து தாக்கப்பட்டு சில உணவு வந்து தீங்கு விளைவிக்கும், அந்த பாக்டீரியா பூஞ்சைகள் எல்லாம் கொள்ளுது, இதனால உணவு வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது சில சமயங்கள் இந்த முறையில நம்ம என்னன்னு சொல்றோம், குளிர் பாஸ்டர் பதனம் அப்படின்னு சொல்றோம். வந்து என்னது, உணவு வந்து சூடுபடுத்துறது கிடையாது, இதனால கதிரியக்கம் வந்து என்னது அந்த உணவோட டேஸ்டையோ இல்ல இருக்க ஊட்டச்சத்து தரத்தையும் என்னது பாதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வெங்காயம், உருளைக்கிழங்கு அதுல இருக்கிறது எல்லாத்தோட ஆயுள் காலத்தை வந்து நம்ம கதிரியக்கம் பண்றதுனால என்னாகதான் ரொம்ப அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிக அந்த குளிர்முறை பாதுகாப்பு என்னன்னா, உணவு பாதுகாப்பு வந்து என்னது ரொம்ப நல்லா பாதுகாப்பாக வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இங்கே உணவுப் பொருட்கள் வந்து எந்த வெப்பநிலையிலேருந்து வச்சிருக்காங்கன்னா, -23°C -30°C வரைக்கும் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. விதைகளை வந்து எந்த வெப்பநிலையில் வச்சிருக்காங்கன்னா, 0°C வெப்பநிலைக்கு கீழே வந்து சேமித்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மந்த வாயுவை பயன்படுத்துதல், சில உருளைக்கிழங்கு இது வேறு சில உணவுப் பொருட்களை வந்து நம்ம காற்று புகாத ஒரு நைட்ரஜன் பேக்ல வந்து ஃபில் பண்ணி வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அதுல இருக்க பூஞ்சை இல்லை பூச்சிகள் வளர்ப்பது வந்து என்னது தடுக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது குளிர் முறையில் பாதுகாக்கிறதுனா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃப்ரிட்ஜ், அதாவது அழுகிற காய்கறிகள், சில பழங்கள், அப்புறம் அந்த பழங்களாக செய்யப்பட்ட சில பொருள், பால் பொருட்கள், பால் சார்ந்த பொருட்கள், இதெல்லாம் வந்து என்ன குறைந்த வெப்பநிலையில் நம்ம குளிர்சாதன பெட்டியில் வந்து சேமித்து வைக்கிறோம். இதுதான் குளிர்சாதன முறையில் பாதுகாத்தல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே குளிர் வெப்பநிலையில் வந்து உணவு பாதுகாக்கிறதுனால என்னென்னா உணவுப் பொருளில் வந்து என்னது ஏற்படுறது உயிர் மற்றும் வேதியியல் வினைகளோட வேகம் வந்து குறையுது, உணவு கெட்டு போகுது வந்து தடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாழைப்பழத்தை ஏன் நம்ம குளிர்சாதன பெட்டியில் வந்து ஏன் வைக்கக்கூடாதுன்னா, நம்ம வந்து வாழைப்பழத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம அதை சாதாரண அரை வெப்பநிலையை வச்சாலே என்னது அது கெட்டு போகாமல் ரொம்ப நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த வாழைப்பழத்தை பழுக்க செய்கிறதுக்கான நொதி இருக்குல்ல, அது வந்து என்னது செயலிழந்து விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பதிலாக என்ன ஆகுதுன்னா, அந்த செல்கள்லாம் என்னது வாழைப்பழத்தில் இருக்க செல்கள்லாம் அழுக தொடங்கி அதில் பழுப்பு நிறத்தை வந்து உருவாக்க காரணமான ஒரு நொதியை வந்து செயல்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. இதனால தான் பழத்தோட தோல் வந்து மஞ்சள் நிறத்துலேருந்து இருண்ட பழுப்பு நிறத்துக்கு மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் என்னது வாழைப்பழத்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அடுத்து உறைய வைத்தல். உணவை பாதுகாக்கிறதுல நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஒரே மெத்தட் வந்து இந்த உறைய வைத்தல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முறையில் என்ன ஆகுதுன்னா, நம்ம உணவு வந்து 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலைக்கு ரொம்ப கீழே வந்து சேமித்து வைக்கிறோமா, இந்த வெப்பநிலை என்னென்னா சில நுண்ணுயிரிகள் வளர்றது, அதில் சில கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கிறது, அதோட வளர்ச்சிதை மாற்று வினைகள் இதெல்லாம் வந்து தாமதப்படுத்தப்படுது. இதனால் உணவுப் பொருள் கேட்காமல் நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாஸ்டர் பதனம். லூயிஸ் பாஸ்டரின் நினைவாக தான் இது நம்ம பாஸ்டர் பதனம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் உணவு பாதுகாக்கிறதுல ஒரு முறை தான். இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா, பாலை வந்து 63 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வந்து ஒரு 30 மினிட்ஸ் கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் குளிரூட்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பண்ணுறனால என்ன ஆகுதுன்னா, பாலில் உள்ள சில நுண்ணுயிரிகள் நுண்கிருமிகள்லாம் அழிக்கப்படுது. இதுதான் பாஸ்டர் பதனம், அதாவது பால் கெட்டு போகிறத தவிர்க்கிறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, பாலை வந்து பாஸ்டர் பதனம் செய்யும் முறையான ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, லூயிஸ் பாஸ்டர் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இவர் 1822 1895 காலம் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. இவர் வந்து நுண்ணுயிரிய தோற்று தவறையாரு இந்த லூயிஸ் பாஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எந்த நாட்டை சார்ந்தவர்னா, பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர். இவர் வந்து ஒரு வேதியியல் மற்றும் நுண்ணுயிரியல் வல்லுநர் அப்படின்னு சொல்கிறாங்க. நொதித்தல் மற்றும் நோய்களுக்கு வந்து நுண்ணுயிரிகளே காரணம் அப்படின்னு கேட்ட ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சானா, இந்த லூயிஸ் பாஸ்டர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்டர் பதன முறை வெறி நாய்க்கடிக்கு வந்து ரேபிஸ் அப்புறம் ஆந்த்ராக்ஸ் நோய்களுக்கு தடுப்பு மருந்துகளையும் யார் உருவாக்குனது, இந்த லூயிஸ் பாஸ்டர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலும் அறிந்து கொள்வமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, 1970 தான் தேசிய பால் மேம்பாட்டு வாரியம் மூலமா ஆப்ரேஷன் ஃபிளட் நடவடிக்கை, அதாவது வெண்மை புரட்சி வந்து இந்தியாவில் வந்து தொடங்கினாங்களாம். வெண்மை புரட்சி வந்து எதுக்கு, பால் தட்டுப்பாட்டை வந்து போக்குறதுக்காக தான். இதனால என்னாச்சுன்னா, உலகத்திலே அதிகமான பால் உற்பத்தி செய்யப்படுறதுனால இந்தியா வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்த் பால் கூட்டுறவு சங்கத்தை நிறுவிய முனைவர் வந்து என்னது, அடுத்து வர்கீஸ் கூறியர் வந்து இந்த வெண்மை புரட்சியோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப காரணமாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அப்போ பால் கூட்டுறவு சங்கத்தை வந்து நிறுவியவர் வந்து யார், ஆனந்த். வர்கீஸ் கூறியர் வந்து யார், வெண்மை புரட்சியோட வெற்றிக்கு வந்து மிகப்பெரிய காரணமாக இருந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மெத்தலின் சாய ஒடுக்க சோதனை. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பாலை பதப்படுத்துகிற தொழிற்சாலைகள்லாம் நம்ம கறந்த பாலை வந்து பதனப்படுத்துதலுக்கு செய்யப்பட்ட அந்த பாலில் உள்ள நுண்ணுயிரிகளோட அளவை அறியறதுக்கு, அதை மதிப்பீடு செய்கிறதுக்கு தான் பெருமளவு வந்து இந்த முறையை வந்து யூஸ் பண்ணாங்களாம். என்னென்னா, பாலோட தரம் வந்து என்னது ரொம்ப குட் குவாலிட்டியாக இருக்கா இல்லை பேட் குவாலிட்டியாக இருக்கா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பாலில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த மெத்தலின் நீல சாய கரைசலை வந்து சேர்க்குறாங்களாம். இப்படி சேர்த்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, பாலோட நிறம் வந்து உடனடியாக மாறுனுச்சுன்னா அதில் வந்து என்னது நுண்ணுயிரிகளோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது, பாக்டீரியாவோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது, பாலோட தரம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தமா. பாலோட நிறம் வந்து மாறுவதற்கு வந்து ஒரு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சுன்னா என்னது அது வந்து தூய்மையாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே பால் பதப்படுத்தல் முறையானது இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மேற்கொண்டு அதிகரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கலன்களில் அடைத்தல். இந்த உணவு பாதுகாப்பு முறையில் வந்து பெரும்பாலான காய்கறிகள், கனிகள், அதாவது இறைச்சி, பால் உற்பத்தி பொருள், சில ஜூஸு, இதெல்லாம் வந்து நம்ம உடனுக்குடன் என்னது உண்ண வந்து சில உணவு பதப்படுத்தப்பட்ட பின்னர் வந்து தூய்மையான நீராவி செலுத்தப்பட்ட காற்று புகாத ஒரு கலன் வந்து ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தில் வந்து அடைக்கப்படுது. இப்படி அடைக்கப்படுறது வந்து என்ன பண்ணுறோன்னா, நுண்ணுயிரிகள் வந்து முழுவதுமாக அழைக்கிறதுக்கு இந்த கலன்கள்லாம் என்ன பண்ணுறோமா, அதிக வெப்பநிலைக்கு உட்படுத்தி அதுக்கப்புறம் குளிரூட்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உணவு பாதுகாப்பு பொருட்களை சேர்த்தல். அதாவது இயற்கை மற்றும் செயற்கை வேதிப்பொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து உணவை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இயற்கை உணவு பாதுகாப்பு பொருளாக என்னென்னா, இயற்கையாகவே கிடைக்கிற உப்பு, சர்க்கரை, எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம உணவை கெட்டு போகாமல் பாதுகாக்கிறது தான் சொல்கிறோம். அடுத்து உப்பினை சேர்த்தல்னா, அந்த காலத்துலலாம் உணவை வந்து பாதுகாப்பாக வச்சதுக்கு
உப்பு தான் சேர்த்து யூஸ் பண்ணாங்களாம். ஏன்னா உப்பு வந்து அந்த உணவில் இருக்க ஈரப்பதத்தை வந்து கம்மி பண்ணி ஜவ்வோடு பரவல் மூலம் நீக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் அதில் இருக்க பாக்டீரியாக்கள் சில நுண்ணுயிரிகளோட வளர்ச்சி வந்து தடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த நொதிகளோட செயல்பாடும் குறைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மெத்தடில் நம்ம வந்து மாமிசம், மீன், நெல்லிக்காய், எலுமிச்சை, மாங்காய் இம்முறை மூலமாக பாதுகாக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. சில ஊறுகாய் கலன்கள்லையும் என்னது உணவை வந்து பாதுகாக்கிறதுக்கு உப்பு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சர்க்கரை சேர்த்தல், அதாவது பழங்கள் நம்ம பழத்திலிருந்து பெறப்படுற சில ஜாமு, ஜெல்லி, ஜூஸு, இதோட ஆயில் காலத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கு நம்ம சர்க்கரை இல்லைன்னா தேன் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சர்க்கரை வந்து என்ன தான் சர்க்கரையும் தேனும் அந்த உணவில் இருக்க ஈரப்பதத்தை வந்து உறிஞ்சி தன்மையை உடையதாக இருக்கனால தான் உணவில் இருக்க நீரோட அளவு வந்து குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கனிகள் வந்து என்னது ஆக்சிஜனேற்றம் அடைவது வந்து குறைப்பதற்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எண்ணெய் சுரப்பினா என்னன்னா அது எண்ணெய் சேர்த்தல். நம்ம ஊறுகாலெல்லாம் எண்ணெய் சேர்க்குறப்ப என்னாகுதுன்னா அது வந்து காற்றில் வந்து இருக்க அந்த நுண்ணுயிர்களோட தொடர்பு கொள்ள ரொம்ப தவிர்க்கப்படுவதற்காக தான் எண்ணெய் சேர்க்குறோம். அதாவது அந்த ஊறுகாய் வந்து வெளியில் இருக்க அந்த மாசு பொருட்களோட வினை புரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம எண்ணெயே சேர்க்குறோம். அப்போ அதில் என்னாகுது நுண்ணுயிர்கள் வளர்க்குறது வந்து இதனால் தடுக்கப்படுது, அப்போ உணவும் கெட்டு போகாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செயற்கை உணவு பாதுகாப்பு பொருள், நம்ம உணவு பாதுகாக்கிறதுக்கு சில செயற்கை வேதிப்பொருட்களும் யூஸ் பண்ணுறோம். என்னென்னா சோடியம் பென்சோயேட்டு, சிட்ரிக் அமிலம், வினிகரு, சோடியம் மெட்டாஃபை சல்ஃபேட்டு, பொட்டாசியம் ஃபை சல்ஃபேட்டு, இதெல்லாம் வந்து என்னது சில ஜாமு, ஜெல்லி, சில பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வந்து என்னது பாதுகாக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேதிப்பொருட்கள் என்னென்னா நுண்ணுயிர்கள் வளர்ச்சி வந்து தாமதப்படுத்துவதோடு உணவை வந்து என்னது ரொம்ப காலத்துக்கு வந்து சேர்த்து வைக்கவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து மேலும் அறிந்து கொள்வோமான கொடுத்துருக்காங்க. ஏன்னா அக்டோபர் 14 தான் நம்ம உலக உணவு தினம்னு கடைபிடிக்கிறோம். உணவு வீணாகிறத குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த தினமே நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு கலப்படம், உணவு கலப்படம்னு என்னன்னா இப்பெல்லாம் வந்து லாப நோக்குக்காக சில பொருட்களை வந்து என்னது இன்னொரு பொருளை சேர்த்து கலப்படமான பொருளை வந்து உருவாக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா உணவுல வந்து என்னது வேற ஏதேனும் பொருளை வந்து சேர்க்கிறதோ அல்லது உணவுலேருந்து நீக்கிறதோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா உணவு வந்து கலப்படம் அப்படின்னு சொல்றோம். உணவு கலப்படம் வந்து எந்தெந்த பொருள்லாம் கலப்படுதுன்னா பால், பால் உற்பத்தி பொருள், சில தானியங்கள், பருப்பு வகைகள், காஃபி தூள், தேயிலை தூள், மஞ்சத்தூள், குங்குமப்பூ, சில இனிப்பு வகை பொருட்களில், ஆல்கஹாலில், அதுக்கப்புறம் வாசனை பொருட்களில், அதுக்கப்புறம் சமையல் எண்ணெய், இறைச்சி, கோழி பண்ணை, இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் கலப்படம் செய்யப்படும் பொருளாக சில உணவுப் பொருளாக நம்மகிட்ட இப்போ வந்துக்கி இருக்குது. இந்த உணவில் சேர்க்கப்படும் கலப்பட பொருட்களோட தன்மையை பொறுத்து நம்ம இதை வந்து 3 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, 3 types. அப்போ உணவு கலப்பட பொருட்களோட வகைகள் வந்து பாருங்கள், என்னது இயற்கையான கலப்பட பொருள், தெரியாமல் சேர்க்கப்படும் கலப்பட பொருள், தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருள். ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இயற்கையான கலப்பட பொருள்னா என்னன்னா உணவில் வந்து இயல்பாகவே காணப்படுற வேதிப்பொருள், கூட்டுப்பொருள், அடிப்படை கூறுகள், இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் இயற்கையான கலப்பட பொருள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா சில வகை நச்சு காலங்களில் காணப்படுற நச்சு பொருள், ஆப்பிள் விதைகளில் காணப்படுற அந்த புரூசிக் அமிலம், செரி அல்லது பீச் பழங்களோட இந்த குழிகள், கடல் நச்சுக்கள், மீன் எண்ணெய் நச்சுப்படுதல், இதெல்லாம் வந்து இதில் சொல்லலாம். சுற்றுப்புறத்தில் காணப்படுற அந்த மாசுபாடு சொல்லலாம், காட்சி நீர்நிலை மாசுபடுறது கூட சொல்லலாம். அடுத்து தற்செயலாக தெரியாமல் சேர்க்கப்படும் கலப்பட பொருள்னா என்னென்னா உணவுப் பொருள் வந்து நம்ம கையாளுறப்ப அதோட கலன்களை வந்து நம்ம திறக்கிறப்ப மூடுறப்ப நம்மளை அறியாமையிலே என்னது சில கவன குறைவுனால அதில் வந்து சில பொருட்கள் வந்து சேர்க்கப்படுது. இதை வந்து என்ன சொல்கிறோம் தெரியாமல் ஏற்படும் கலப்படம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து பூச்சிக்கொல்லி மருந்து வந்து என்னது எஞ்சிய வேதிப்பொருட்கள். நம்ம ஒரு இடத்துல வந்து சில உணவுப் பொருட்களை சேமிக்கிறப்ப என்னாகுது சில விலங்குகள், சில பூச்சிகளோட அந்த மலர் ஜலங்கள், எலிக்கடிகள் போன்ற லார்வாக்கள்லாம் தோன்றது வந்து என்னது தெரியாமலேயே நம்மளை அறியாமலேயே ஏற்படுற ஒரு கலப்படம் தான். அதே மாதிரி தான் என்னது நம்ம கனிகள் அதாவது நம்ம வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து என்னது சில மாமிசம், கோழி பண்ணை இதில் தயாரிப்புகள் எல்லாம் இந்த ஹெச்சரியா கோழி, சால்மோனெல்லாம் இந்த மாதிரி இனம் நோய் வந்து நுண்ணுயிர்களோட தாக்கம் வந்து இதிலெல்லாம் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருள் வந்து என்னதுன்னா இந்த கலப்பட பொருள் வந்து லாப நோக்கத்துக்காக அதிகமாக வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்காக உணவுப் பொருட்களில் சேர்க்கப்படுறது தான் நம்ம தெரிந்தே சேர்க்கப்படும் கலப்பட பொருள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த முறையில் கலப்படமான பொருளை வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய ஹெல்த் வந்து என்னது பாதிக்கப்படுது, அதனால பல நோய்கள் வந்து ஏற்படுது, பல விளைவுகள் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உணவு பாதுகாப்பு பொருளான இந்த வினிகர், சிட்ரிக் அமிலம், சோடியம் பைகார்பனேட், பாலில் வந்து சேர்க்கப்படும் ஹைட்ரஜன் பெராக்சைடு, செயற்கை மாவு பொருள், உணவு நறுமண பொருள், செயற்கை வேதிப்பொருள், செயற்கை இனிப்பூட்டு பொருள்லாம் என்னது
நம்ம உடலுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க. வாழைப்பழங்கள், சில மாம்பழங்கள் வந்து பழுக்க வைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற கால்சியம் கார்பைடு இந்த மாதிரி வேதிப்பொருளும் நம்மளோட உடல் நலத்தை வந்து ரொம்ப பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சில பச்சை காய்கறிகள், பாகக்காய், பச்சை பட்டாணி போன்றவற்றில் அதோட பசுமை நிறத்தை வந்து கொடுப்பதுக்கு, வாடிய நிலை அதோட கலர் வந்து மாறாம இருக்கிறதுக்கும், உடனே வந்து வாடி போகாம இருக்கிறதுக்கும் சில உணவு நிறமுடிகள் வந்து வேதிப்பொருட்கள் வந்து அதில் வந்து யூஸ் பண்ணுறோம், உலோக காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சில ஆப்பிள், பேரிக்காய் இந்த மேலில் வந்து பளபளப்பாக ஒரு தோற்றத்தை வந்து கொண்டு வரதுக்காக அதில் பூசப்படுகின்ற உணவுக்கூடிய செயற்கை மெழுகு வந்து இந்த செல்லாக் அல்லது கார்னோபா மெழுகு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்பிளோட பேரிக்காய், இது மேலே வந்து அந்த பளபளப்பான ஒரு தோற்றத்தை வந்து நம்ம கொடுக்கறதுக்காக செயற்கையாக பூசக்கூடிய அந்த மெழுகுக்கு பேர் வந்து என்னது, செல்லாக். இன்னொன்று வந்து கார்னோபா. அதுக்கப்புறம் காய்கறிகள், சில கால்நடைகள், ஆடுகள், கோழி பண்ணைகளில் இருக்கிற துரிதமான வளர்ச்சி, பசுக்களோட பால் உற்பத்தியை வந்து ரொம்ப அதிகப்படுத்தி லாபத்துக்கு விற்கிறதுக்காக அதில் சில ஹார்மோன்கள், ஸ்டீராய்டுகள் மற்றும் நோய் எதிர்ப்பு மருந்துகள்லாம் பயன்படுத்துகிறோம், அதுவும் என்னது நமக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இப்படி கலப்படமான பொருளை வந்து நம்ம சாப்பாடுனால என்ன ஆகுதுன்னா நம்மளோட உடல் நலம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. நம்ம திடீர்னு காய்ச்சல் ஏற்படுறதோ, சில வயிற்றுப்போக்கு, குமட்டல், வாந்தி, நம்ம வயிற்றில் ஏற்படுற சில வாயு கோளாறுகள், ஆஸ்துமா, ஒவ்வாமை, சில நரம்பு கோளாறுகள், தோல் ஒவ்வாமைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், சிறுநீரகம் மற்றும் கல்லீரல் பாதிப்பு அடைகிறது, மலக்குடல் இதெல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. இயற்கையாக பழுத்த கணிக்கும் செயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்பட்ட கணிக்கும் உள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க. பண்புகள் பாருங்க, நிறம் இயற்கையாக பழுத்த கணிக்கு வந்து எப்படி காணப்படுதான், ரொம்ப ஈர்க்கக்கூடியதா, ஆனால் நிறம் வந்து ஒரே சீராக இருக்காதான், ரெட்னா ஃபுல்லுமே ஒரே ரெட்டாக இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. செயற்கையாக பழுத்த கணி வந்து என்னதான் நிறம் வந்து ஒரே சீராக காணப்படுமா, ஆனால் அதிகம் ரொம்ப அதிகமாக ஈர்க்கக்கூடிய பண்பு வந்து காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மனம், அதோட மனம் வந்து எப்படி இருக்கும், நன்றாக இருக்கும்னு சொல்றாங்க. செயற்கையாக பழுத்த கணி வந்து சுமாராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. உறுதித்தன்மை வந்து நன்றாக இருக்கும், அதே மாதிரி செயற்கையாக பழுத்த கணி வந்து எப்படி இருக்குமா, சுமாராக தான் இருக்கும்னு சொல்றாங்க. சுவை வந்து இனிப்பு மற்றும் சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் செயற்கையாக பழுத்த பழத்துல வந்து என்னது கனியாக அது வந்து தோற்றம் அளித்தாலும் ஒரு உள்பகுதி வந்து ரொம்ப புளிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆயுள் காலம் வந்து எப்படி இயற்கையாக பழுத்த கனிக்கு வந்து ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாம இருக்கும், ஆனால் செயற்கையாக பழுத்த கனி வந்து என்னது ரொம்ப குறுகியது தான், அதனால இந்த கருவநீரை பொட்டு மாதிரி கனியோட மேல வந்து 2 முதல் 3 நாட்களில் வந்து தோன்ற ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து உணவு பாதுகாத்த ஊக்குவிக்கிறதுக்காக தான் அதோட முன்னேற்றத்திற்காகவும் 2015 வந்து April 7 உலக சுகாதார தினத்தன்று பண்ணை முதல் உண்ணும் வரை பாதுகாத்திடுவீர் அப்படிங்கிற அந்த உணவு என்ற முழக்கத்தை வந்து எழுப்பப்படுறது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப உலக சுகாதார தினம் வந்து இன்னைக்கு April 7 நம்ம நாட்டில் உள்ள சில உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனங்கள், அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப தூய்மையானதாகவும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் இருக்கிறது வந்து எனது எந்தவித கலப்படமும் இன்றி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நாட்டில் இருக்க எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி தூய்மையான உணவு வந்து போதுமான அளவு உணவு வந்து தரது ஒரு அரசோட கடமை. இதுக்காக தான் இந்திய அரசாங்கம் வந்து 1954 உணவு கலப்பட தடுப்பு சட்டமும், 1955 உணவு கலப்பட தடுப்பு விதிகள் போன்ற உணவு பாதுகாப்பு சட்டங்களை வந்து நுகர்வோருக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டம் வந்து எதை சொல்லுதுன்னா எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு முழு உணவு வந்து கிடைக்கணும், அதை உறுதிப்படுத்துறதுக்காகவும் நுகர்வோர் வந்து வியாபாரிகள் வந்து லாப நோக்கத்துக்காக கலப்படம் செஞ்சு ஏமாத்துறதை வந்து தடுக்கிறதுக்காகவும் தான் இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருள் வந்து இது ஒரு குறைந்தபட்ச தரம் வந்து இருக்கணும், அது வந்து ஒரு மேம்பட்ட சுகாதாரத்தை வந்து பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவு பாதுகாப்பு சட்டம் வந்து எனது தெளிவா இந்த குறைந்தபட்ச தரத்தை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. எந்த ஒரு உணவு வந்து இந்த குறைந்தபட்ச தர நிர்ணயத்தை வந்து உறுதிப்படுத்தலையோ அந்த உணவுதான் நம்ம கலப்படம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்றோம். இந்த சட்டம் வந்து கலப்படம் செய்த பொருட்கள் வந்து விற்பனை செய்யறாங்கல்ல அந்த விநியோகஸ்தர்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து அறிவுறுத்துறாங்க. அதே மாதிரி இந்த சட்டங்கள்லாம் ரொம்ப தொடர்ந்து நடக்கிறதுக்காக தான் ஒரு குறிப்பிட்ட தர கட்டுப்பாட்டு நிறுவனங்களாம் நம்ம நாட்டில் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் என்னது ISI, அக்மார்க்கு, FPO, FCI இதெல்லாம் வந்து இதர சுகாதார முறைகள். இந்த நிறுவனங்கள்லாம் நம்ம நுகர்வோர் பயன்படுத்துகிற சில பொருட்களுக்காக குறைந்தபட்ச ஒரு தர நிர்ணயங்கள் வந்து விதித்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. FCI வந்து என்னது இந்திய உணவு கழகம், இது வந்து 1965 தான் உருவாக்குறாங்க. இதோட நோக்கம் வந்து என்னன்னா விவசாய பொருட்களுக்கு ஒரு சரியான விலை கொடுத்து விவசாயிகளோட விருப்பத்தை வந்து பாதுகாக்கிறது, நம்ம நாடு முழுவதும் உணவு தானியங்கள் வந்து விநியோகம் செய்யறது, அதுக்கப்புறம் தேசிய பாதுகாப்பை வந்து உறுதி செய்யறதுக்காக ஒரு போதுமான அளவு தானிய உணவு தானியங்களை வந்து சேமித்து வைக்கிறது பிற்காலத்துக்காக, சில உணவு தானியங்கள் வந்து நுகர்வோர் வாங்கும் விகிதத்துல
சந்தை விலையை வந்து என்னது ஒழுங்குபடுத்துறது, விலையை வந்து ஏழை மக்களும் எல்லாரும் வாங்கி மகிழணுங்கிறதுக்காக ஒரு விலை வந்து நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த உணவு தர கட்டுப்பாட்டு நிறுவனங்கள் அதோட நிர்ணயிக்கப்பட்ட குறியீடுகள், உணவு பாதுகாத்துல அதோட பங்குகள் இதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ISI இது வந்து இந்திய தர கட்டுப்பாட்டு நிறுவனம், ஐஎஸ்ஐ ஆனது BIS என்றும் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட். இது வந்து தொழிற்சாலைகள் வந்து உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை வந்து என்னது மின் உபயோக பொருட்கள் முறையே சுவிட்சுகள், கேபிள் ஒயரு, நீர் சூடேற்றி, மின்சார மோட்டாரு, சமையலறை நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் முதலவற்றை வந்து என்னது அதுக்கு வந்து ஒரு சான்றிதழ் வந்து அளிக்கப்படுது இந்த நிறுவனத்துக்கு இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அக்மார்க் வந்து என்னது வேளாண் பொருட்களுக்கான ஒரு தரக்குறியீடு, அதாவது நம்ம விவசாயம் கால்நடை உற்பத்தி பொருட்களோட தானியங்கள், சில அத்தியாவசிய எண்ணெய்கள், பருப்பு வகைகள், தேன், வெண்ணெய் முதலியவற்றிற்கு வந்து சான்றளிக்கப்படுது எதிலிருந்து அக்மார்க்லேருந்து. அடுத்து FBO வந்து என்னது கனி உற்பத்தி பொருட்களுக்கான ஆணை, சில பல உற்பத்தி பொருட்களான ஜூஸு, ஜாமு, சாய்ஸ், பதப்படுத்தப்பட்ட கனிகள், காய்கறிகள், ஊறுகாய் எல்லாத்துக்குமே சான்றளிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் வந்து உணவு பாதுகாப்பை வந்து கண்காணிக்கிறதுக்கும் அதை ஒழுங்குபடுத்துறதுக்கும் பொதுமக்கள்கிட்ட வந்து என்னது சுகாதாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் தான் ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் வந்து இதோட பொறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கோடெக்ஸ் அலிமெண்டாரியஸ் அப்படிங்கிறது என்னன்னா லத்தீன் மொழியில உணவு விதி அப்படின்னு அர்த்தமா. அதாவது உணவு, உணவு உற்பத்தி பொருள், அது உணவு பாதுகாப்புறதுக்கு நம்ம சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில தர நிர்ணயங்கள், சில விதிமுறைகள், வழிமுறைகள், சில பரிந்துரைகள் அடங்கிய ஒரு தொகுப்பை தான் நம்ம கோடெக்ஸ் அலிமெண்டாரியஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து சர்வதேச அளவில் ஏற்படுறது உணவு பாதுகாப்பு, நுகர்வோர் பாதுகாப்புல எழும் விவாதங்களை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கு வந்து உலக வர்த்தக நிறுவனத்தினால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பை தான் நம்ம கோடெக்ஸ் அலிமெண்டாரியஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து நம்ம இந்த லெசனுக்கான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, மனித உடலின் சில தேவைகளை வந்து பூர்த்தி செய்ய குறைந்த அளவே தேவைப்படும் ஊட்டச்சத்து என்னது விட்டமின். அடுத்து சிட்ரஸ் வகை பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் வந்து யாரு, ஜேம்ஸ் லெண்ட் தான். அடுத்த தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவற்றை முளை கட்டுவதை தடுக்கும் முறை வந்து என்னன்னு பார்த்தோம், கதிர்வீச்சு முறை, சில காமா கதிர்கள் இதெல்லாம் வந்து யூஸ் பண்றப்ப நாங்கள் அந்த வெங்காயம் உருளைக்கிழங்கோட வாழ் காலம் வந்து என்னது அதிகரிக்கப்படுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்பட சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு வந்து என்னது 1954 பார்த்தோம். அடுத்து உணவு கெட்டு போவதற்கு காரணமாக இருந்த உள்காரணியாக செயல்படுவது வந்து எதுன்னு பார்த்தோம், அந்த உணவோட ஈரத்தன்மை தான், அதுதான் வந்து என்னது சில பாக்டீரியாக்கள் உண்மையோட வினைபுரியுதுன்னு பார்த்தோம். அடுத்து கோழிட்டை நிரப்புக. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, உணவில் டேஷ் எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாடு நோய்களை தடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். ஊட்டச்சத்துக்கள் எடுக்கிறனால தான், ஊட்டச்சத்துக்கள் வந்து குறைபடுறதுனால தான் என்னாகுது சில நோய்களை நமக்கு ஏற்படுது. அடுத்து உணவுப் பொருட்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தோம், உணவு கெட்டு போகிறது தான். அடுத்து தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலில் விட்டமின் டி உற்பத்தி ஆவதால் இதற்கு வந்து டேஷ் விட்டமின் என்று பார்த்தோம், சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து நீரை வந்து வெளியேற்றும் முறையில அடிப்படை கொள்கை அடுத்து டேஷ் நீக்குவது, அதாவது வேதி பிணைப்புகளை வந்து நீக்குவதுன்னு தான் பார்த்தோம். அடுத்து உணவுப் பொருட்களை வந்து அவற்றின் டேஷ் தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாதுன்னு பார்த்தோம், காலக்கேடு. அடுத்து இந்தியாவில் தயாரிக்கப்படும் டேஷ் மற்றும் டேஷ் பொருட்களுக்கு அக்மார்க் தரக்குறியீடு சான்றிதழ் பெற வேண்டும், என்ன பார்த்தோம் வேளாண் பொருட்களும் கால்நடைக்கும் தான். அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியா தவறா. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, தைராய்டு சுரப்பின் செயல்பாட்டிற்கு இரும்பு சத்து தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து என்னது தவறு, அயோடின் சத்து தான் தேவைப்படுது. அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்க, மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு விட்டமின் பெருமளவில் தேவைப்படுகின்றன, என்ன வரும் இதுவும் தவறு தான், சிறிய அளவில் தான் தேவைப்படுது. அதுக்கப்புறம் விட்டமின் சி வந்து நீரில் கரையக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க, இது வந்து என்னது சரிதான். அடுத்து உணவு வந்து கொழுப்பு சத்து போதுமான அளவில் இல்லை என்றால் உடல் எடை குறைவு ஏற்படும், சரிதான். ஏன்னு பார்த்தோம் உடல் அமைப்பு வந்து எது உதவுது கொழுப்பு தான் உதவுதுன்னு பார்த்தோம். அடுத்து வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ISI முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது, இதுவும் வந்து என்ன வரும் சரிதான். அடுத்து பொறுத்துக பாருங்க, கால்சியம், கால்சியத்துக்கு வந்து என்ன வரும் ஆஸ்டியோ பாரோசிஸ். அடுத்து சோடியம், சோடியம் வந்து குறையறதுனால என்னாகுது தசை பிடிப்புகள் வந்து ஏற்படுது. அடுத்து பொட்டாசியம் வந்து என்னது தசை சோர்வை வந்து ஏற்படுத்துது. இரும்பு வந்து என்னத்தை ஏற்படுத்துது, அது இரத்த சோகை வந்து ஏற்படுது, இரும்பு சத்து குறையினால நமக்கு என்ன ஏற்படுது ரத்த சோகை வந்து ஏற்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து அயோடின், அயோடினால என்ன ஏற்படுது முன்கழுத்து கலலை அதாவது காயிடர் நோய் வந்து ஏற்படுதுன்னு பார்த்தோம். நன்றி, வணக்கம்.